75 இந்திரா காந்தி கடுமையான பலத்துடன் இருந்தார். மிசா சட்டத்தில் லட்சக்கணக்கான உள்ள பிடிச்சு போட்டார். நமக்கு ஒரு லேசான ஒரு மயக்கம் இருந்தது, இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் போன்ட்டு. இல்ல, யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறான், யார் யாரோட, இதெல்லாம் என்ன, யார் வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். கோட்ஸே சுதந்திர இந்தியாவில் முதல் தீவிரவாதி. எங்கெங்கு இந்து தீவிரவாதம் இருக்கிறதோ அதெல்லாம் உண்மையான வழக்கு இல்லை, எங்கெங்கே இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கிறதோ அதெல்லாம் உண்மையான வழக்கு. எனவே தடாவை கொண்டு வந்தது காங்கிரஸ், புடாவை கொண்டு வந்தது பிஜேபி, இருவரும் இங்கே கூட்டாகிவிட்டார்கள். '75 இந்திரா காந்தி கடுமையான பலத்துடன் இருந்தார். மிசா சட்டத்தில் லட்சக்கணக்கான உள்ள பிடிச்சு போட்டாங்க. 85 84 இந்திரா காந்தி இறந்தவுடன் அப்போது பஞ்சாபை பயன்படுத்தி பஞ்சாபிலே பயங்கரவாதத்தை ஒடுக்குவதாக சொல்லி தடா சட்டத்தை கொண்டு வந்தார். அப்போது ராஜீவ்காந்தி மிக யானை பலம் பொருந்தியவராக 85 இருந்தார். அப்போது கொண்டு வந்தப்பட்ட சட்டம் தான் இந்த தடா சட்டம். 10 இருந்தது, கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருந்தது. மீண்டும் 2001 ஆர்டினன்ஸாகவும் 2002 சட்டமாகவும் போட்டா வந்தது. 2004 காங்கிரஸ் பொட்டாவை நீக்கியது. அதை அமித்ஷா இப்போது கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து இஸ்லாமியருக்காக இல்லை என கேட்டால், காங்கிரஸ் அதை நீக்கிவிட்டு 2004 அதனுடைய எல்லா கூறுகளையும் நிரந்தர சட்டத்திற்குள் புகுத்துவிட்டது. மிகுந்த மோசமான கொடூரமான செயல் அது. அது ஆனால் போயிடும், பொட்டா போயிட்டா போயிடும், தடா போயிடும். இப்போது நிரந்தரமாக அது உள்ள இருக்கும். இப்போ அந்த அதில் 2008 மீண்டும் பம்பை அட்டாக் நடக்கும்போது இதே காங்கிரஸ் மீண்டும் அதை கூர்மைப்படுத்தியது. இப்போது மீண்டும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார்கள், அந்த கூர்மைப்படுத்தியதுக்கு ஆதரித்திருக்கிறார்கள். அதுதான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. நமக்கு ஒரு லேசான ஒரு மயக்கம் இருந்தது, இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போன்ட்டு. இல்லை, அதை நான் இப்போ ஒத்துக்கிறேன். இதோட தியாகு சொன்னது தான், ஏனென்றால் இவர்கள் உபா சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கவில்லை. ராஜ்யசபாவை பொறுத்த வரையில் அவர்கள் ஓட் போட்டாங்க உபா சட்டத்துக்கு. இங்கே இப்போ ராஜ்யசபாவில் ஓட்டே போட்டாங்க. ஏடிஎம்கே, பிஎஸ்பி, காங்கிரஸ் எல்லாரும் ஓட்டே போட்டாங்க உபாவுக்கு. இன்னைக்கு ரேட்டு இன்னைக்கு பார்க்கலாம். டிஎம்கே மட்டும் அங்கே எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு போடல, 24/7 ராஜ்ய லோக்சபாவில் போடல. என்ஐஏவை பொறுத்தவரை என்ஐஏ 2008 காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். அது இப்போ எதுனா, அது ஒன்று நம்முடைய உரிமைகளை பாதிக்கும் இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள். இன்னொன்று என்னென்னா, இது மாநிலத்துக்கான உரிமையில் கை வைக்கிறது தான் என்ஐஏ. என்னங்க இப்போ ஏற்கனவே நம்ம ஊரில் தமிழ்நாடு போலீஸ் இருக்குது, அது இந்திய தண்டனை சட்டங்களை கைது பண்ணும். இல்லாத குறைக்கும் சிபிஐ இருக்குது. இப்போ இது மூணாவது அமைப்பு. இப்போது என்ஐஏ என்பது மூணாவது அமைப்பு. அது இந்த குறிப்பிட்ட குற்றச்செயல்களை விசாரிக்கும். என்ன குறிப்பிட்ட குற்றச்செயல், அதில் ஒன்று தான் முக்கியமாக இருக்கிறது உப்பா. மீதியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பெருசு இல்லை, எல்லாம் உப்பா. மீதி ஒரு சின்ன லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்டு இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. என்ன கேட்டால் அதில் அடிப்படையானது வந்து உப்பா தான். உப்பாவில் எல்லாத்து சும்மா உங்களை எல்லோரும் என்ன போடலாம், இவரை போடலாம், எல்லோரும் உப்பாவில் போடலாம். எனவே இது மாநிலத்துக்கான, இப்போ மாநிலம் அதை விசாரிக்க முடியாது. இப்போது நான் சொன்ன ஹாதியா வழக்கில் அந்த பிரச்சனை வந்தது. ஹாதியா வழக்கிலே இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம், எனவே இதில் என்ஐஏ தேவையில்லை என்றது. இல்லை என்று என்ஐஏவுக்கு மாற்றினார்கள். வேண்டும்னா உச்சநீதிமன்றம் சேர்த்து மாற்றினார்கள். இதை எல்லா திருமணத்தையும் லவ் ஜிஹாத் என்று என்ன, அது அதுக்காக தான் நம்ம கவலைப்படுகிறோம். உண்மையில் இவர்கள் பயங்கரவாதிகளை எதிர்த்தல்ல, யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறான், யார் யாரோட, இதெல்லாம் என்ன, யார் வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். இதில் என்ன, இந்த நாட்டில் அதுதானே இன்றைக்கு சட்டம், அதுதானே 18 இருக்கக்கூடிய பெண்ணும் 21 இருக்க ஆணும் யாரும் இந்த திருமணம் பண்ணிக்கலாம், பிடிக்கல டைவர்ஸ் பண்ணலாம், அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயம். இதில் ஹதியா வழக்கில் அவங்க வந்து இந்த என்ஐஏ முகாமை புலன் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு மேற்பார்வையிடும்படி உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரன் அவர்களுக்கு ஒரு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்தது. ஆனால் உண்மையில் நாம் அனைவரும் நீதிபதி ரவீந்திரன் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும். அவர் நான் ஒத்துக்க மாட்டேன் இதன்ட்ட. அவர் இது ஒரு கிட்டத்தட்ட பொருள் என்னவென்றால், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். ஆதியா வழக்கில் நான் என்ஐஏவனுடைய விசாரணைக்கு நான் இதாக இருக்க மாட்டேன், நான் வந்து மேற்பார்வையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். கடைசியாக உங்களுக்கு தெரியும், உச்ச நீதிமன்றத்தில் கடைசி வரைக்கும் எத்தனை நாள், ஏங்க அவள் கல்யாணம் பண்ணி 24 வயசு பொண்ணுது, அதுக்கு எத்தனை நாள் இந்த தகராறு,
அவன் யாரோட வாழணுன்றதில்ல. இதுதான் இந்த நாட்டில், இதை பற்றி தான் நமக்கு முழுக்க முழுக்க இதில் கவலை. இவர் மீதியை பற்றிலாம் சொல்ல, இதில் வந்ததை பற்றி தான் சொல்லணும். என்னென்னா, இந்த 24ஆம் தேதி இன்றைக்கி வந்தபோது அந்த அங்கே பாராளுமன்றத்தில் பேசுகிறப்போ அமித்ஷா சொல்கிறாரு என்ன, பட் வி வில் ஸ்மாஷ் தி அர்பன் மாவோயிஸ்ட். நான் சொல்கிறேன், யார் இதில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வி வில் ஸ்மாஷ் தி அர்பன் மாவோயிஸ்ட். 2018 ஜனவரியில் 1ஆம் தேதி நடந்த பம்பாயில் பீமா குருகான்ல சம்பந்த நடந்தவங்கள 10 பேர் அங்கே இல்லவே கூட இல்லை. அவங்களாம் வேறு வேறு ஊரில் இருக்கவங்க, வர வரதோ ஆந்திரா, இன்னொருத்தர் டெல்லி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 இன்டலெக்சுவல்ஸ், ஒரு புத்திசீவிகள், பெரும் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், பேராசிரியர் மார்க்ஸ் போல பேராசிரியராக, வழக்குரைஞராக, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் அது தெளிவாகவே இதே வார்த்தையில சொல்லியிருக்கிறார், வி வில் ஸ்மாஷ் தி அர்பன் மாவோயிஸ்ட். யாரை வேண்டுமானால் என்ன கூட சொல்லலாம், அர்பன் மாவோயிஸ்ட் இவர் ஏன்னா இப்படிலாம் பேசுகிறார் அப்படின்ட்டு. சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் கேஸ், மெகா மஸ்ஜித் கேஸ், அஜ்மீர் தர்கா பிளாஸ் கேஸ், மெலகான் கேஸ், இதெல்லாம் வந்து பொய்யான கேஸ்ன்றார். எப்படியப்பா, நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து, நீங்கள் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் ஒத்துக்காமல் இருக்கலாம். தீவிரவாதிகளோ இல்லை பயங்கரவாதிகளோ எந்த வார்த்தையிலையாவது சொல்லுங்கள், எல்லா மதத்துலையும் இருப்பான், அதில் பெரிய வித்து விளக்கு இருக்க முடியாது. என்னை கேட்டால் கமலஹாசன் சொன்ன மாதிரி கோட்ஸே சுதந்திர இந்தியாவில் முதல் தீவிரவாதி என்ன, இதில் அது என்னென்னா, இதில் என்னென்னா அவர் இந்து, யாரும் மறுக்க முடியாது. காந்தியை சுட்டது தீவிரவாத செயல், என்னங்க இதில் விவாதம், எனக்கு புரியவில்லை. நான் என்னுடைய இப்போ முகநூலில் போட்டிருக்கேன், 1948 முகன் இதை சுட்ட அடுத்த நாள் நியூயார்க் டைம்ஸில் காந்தி வாஸ் கில்ட் பை அ ஹிந்துன்னு போட்டிருக்கான். என்ன, எனவே இதில் என்ன பெரிய சர்ச்சை? ஆனால் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பாருங்கள், மலையகான் வழக்கை இன் கேமராவில் நடத்த போகிறாங்களா, அப்படின்னா என்ன, வெளியவே தெரியக்கூடாதான். அதாவது எந்த விசாரணை விவரங்களும் வெளியே வராது. இதுதான் நமக்கு கவலை. இன்றைக்கு எல்லா அமைப்பும் அதற்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அப்படின்றது தான் சொல்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், இதான் இந்த ராஜ்யசபையில் எல்லா எதிர்கட்சிகளும், இஸ்லாமியர்கள் இவர்கள்லாம் தவிர மீதி எல்லாரும் யுனானிமஸ்லி பாஸ்ட் இருக்கு பாருங்கள் இந்த என்ஐஏ. அதுதான் நமக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டாக்குது. இல்லை, அதை மீண்டும் அவர் பேசுகிறாரு, இந்த கேஸ்லாம் ஏன் வந்து தோற்று போச்சுன்னு சொன்னால், வேண்டுமென்றே யூபிஏ போட்டாங்கன்றார். அதாவது எங்கெங்கு இந்து தீவிரவாதம் இருக்கிறதோ அதெல்லாம் உண்மையான வழக்கு இல்லை, எங்கெங்கே இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கிறதோ அதெல்லாம் உண்மையான வழக்கு. அது எப்படி, அது நீ வந்து ஒரே வார்த்தையில் சொல்லு, எங்கே தீவிரவாதம் இருந்தாலும், எங்கே குண்டு வெடிப்பு நடந்தாலும், எங்கே மனித உயிர்கள் இழந்தாலும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம், அது எந்த மதமாக இருக்கட்டும் அது ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லி ஒத்துக்கலாம். இதை விட்டுட்டு இவங்க வெடித்தா நல்ல வெடி, இவங்க வெடித்தா தப்பான வெடின்றது தான் இன்னைக்கு இருக்கிறதா பார்க்குறோம். ஒன்லி 6 MPs இன்க்ளூடிங் AIMIM Chief Oasis, Left MPs and an MP belonging to National Conference voted against amendments. 8 கூட இல்லை 6 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எனவே எதிர்த்து, இதுதான் நமக்கு வருத்தத்தை எடுக்கிறது. இதை இப்போ இதில் வந்து எல்லோரும் யுனானிமஸாக பாஸ் பண்ணிடுறாங்க. எனவே இந்த சட்டங்கள்லாம் இருக்க, லோக்சபாவில் பொறுத்த வரையில் காங்கிரஸ் டிஎம்கே ட்ரைபுனா திரிணாமுல் எஸ்பி பிஎஸ்பி எல்லாமே ஆதரித்து போட்டாங்க இதில் லோக்சபாவில். எனவே புரியவே இல்லை நமக்கு. எனவே தான் நாம் வந்து இப்போது இதை வந்து நாம் இவர் சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் விழிப்புடன் இருந்து இந்த மாதிரி சட்டங்கள்லாம், இந்த மாதிரி ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டம் இருக்கிறது. நாம் அதான் இந்திய தண்டனை சட்டமே போதுமானது, அதில் எல்லா பிரிவுகளும் இருக்குது. 1860 போட்ட அந்த சட்டம் இன்று எல்லா நடவடிக்கைகளையும் அதுக்கு அதை கட்டுப்படுத்தும். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எங்கள் கடைசியாக நீங்கள் செத்து போனால் 302 தானே, 302 இல்லாத எந்த வழக்கு இருக்கிறது, உயிர் போச்சுன்னா 307 அட்டெம்ப்ட் மர்டர், வேறு என்ன இதில் இருக்குது? அதாக கூட பீதி சின்ன சின்னதெல்லாம் சேர்க்கறதெல்லாம் 3 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட்லாம். எனவே அந்த சட்டமே போதுமானது, இந்த தாதாரங்களை திரட்டி தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர்த்து. என்ன கேட்டால் இந்த கொடூரமான சட்டங்கள், அவர் தியாக சொன்னார் உலகத்தெல்லாம் இல்லை, நம்ம அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, தடாவோ பொடாவோ இந்த மாதிரி சட்டங்கள், இதெல்லாம் விசாரணை சட்டங்கள், மிசா விசாரணையே இல்லாமல் உள்ளே வைக்கிறது. இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து சாதாரண ஜனநாயக ஆதியா மாதிரி, என்ன கேட்டால் வேறு யாருனா இயக்கத்தில் இருந்தால் கூட போடுவேன், யாரோ ஒருத்தர் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகிறது வேலையாக போடுறன்றது தான். இந்த மாதிரி
தொடர்ந்து ஏன் முருகன் பேரில் போடுற? அவர் தொழில் நம்ம வக்கீலாக தொழில் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் புகழந்தி பேரில் போடுற? ஏன் இங்கே இந்த சட்டத்தை இங்கே வீரசேகரன் பேரில் போட்டாங்க, வக்கீல் வீரசேகரன் பேரில் போட்டாங்க, தடாவை அவர் ஹைகோர்ட் வந்து அவரை வெளில விட்டு இல்லாட்டிங்க உங்களுக்கு வெளியே வர முடியாது பெயிலில். இது மாதிரியான சட்டங்கள் தொடர்ந்து ஈடுபுலிகளுக்கு ஆதரவாக இருந்தார் என்று வீரசேகரன் வழக்குறிஞர் பேரில், திராவிடர் கழகத்தில் இருக்க ஒரு பேரில். எனவே இந்த சட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து இவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. எனவே நாம் வந்து இந்த சட்டங்கள் போகணுன்றதான் கோரிக்கையாக இருக்கு. இதை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கணும். இதனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் இந்த பத்திரிகையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இதில் லீடர்ஸ் இன் தி அப்போசிஷன் சே தே ஓட்டட் இன் ஃபேவர் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் பிகாஸ் ஓட்டிங் அகைன்ஸ்ட் தி ஆன்டி டெரர் கிளாஸ் குட் ப்ரொவைடர் ஃபோடர் டு த பிஜேபி. ஒரு அவங்க பிஜேபி உங்களை பார்த்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறான்னா உடனே நமக்கு என்னடா ஏன் பயப்படுறோம், அது எப்படி இந்த மாதிரி சட்டத்தை ஏன்னா இவனே இந்த சட்டங்களை கொண்டு வந்ததோடு தான் அவனுக்கு நெருடல் இருப்பதாக நான் கருதுகிறேன். அவர்களுக்கே ஒரு கமிட்மெண்ட், உள்ளாண்ட ஒரு எதிர்ப்பு இல்லை. நமக்கெல்லாம் பார்த்த உடனே கோபம் வருதில்லை, ஏன்டா இந்த சட்டம், நீதி சட்டத்தில் போடலாம், எல்லாரையும் போடலாம், எல்லா இங்கே இருக்கக்கூடிய எல்லா அது என்ன பார்லிமெண்ட் அட்டாக்ல இருக்கட்டும், இல்லை அவங்க இந்த இந்திரா காந்தி சுட்டவங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழவே. இப்போ வெள்ளக்காரர்களை ஏற்று போராடினவங்கள வேற என்ன சட்டம் போட்டான்? வெள்ளக்காரனை ஏற்று போராடிய போது அவன் இந்திய தண்டனை சட்டம் வச்சு தானே அவன் பண்ணான். அதை விட வேற என்ன வேணும்? வெளி அயல் நாட்டுக்காரனே நம்மளை ஒடுக்குவதற்கு பயன்படுத்திய சட்டம் தான் இந்திய தண்டனை சட்டம். அதை பயன்படுத்தினாலே போதுமானது. அதை இல்லாமல் சரி ஏதோ ஒரு டெம்பரரியாக ஒரு தடா கொண்டு வர, டெம்பரரியாக பொடா இல்லாமல் ஒரு நிரந்தரமான உப்பா வருகிறதே அது ஆபத்தான். நிரந்தரமானது உப்பா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் தடா பொடாவுக்கும் உப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம் அதில். எனவே தடாவை கொண்டு வந்தது காங்கிரஸ், பொடாவை கொண்டு வந்தது பிஜேபி, இருவரும் இங்கே கூட்டாகிவிட்டார்கள். எனவே தான் நாம் வந்து இதை வெளிப்படையாக இதை சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிறது. எனவே இவர்கள் காங்கிரஸ் வந்து இந்த நேரத்தில் உண்மையில் நாம் வைத்த நம்பிக்கையை இழந்து விட்டதாக கருதுகிறேன். இந்த நெண்ணையவையும் இந்த இதையும் அவங்க அடுத்த முறை நம்முடைய கோரிக்கையே, உனக்கு அடுத்த முறையில் தேர்தல் எங்கள் கிட்ட வரேன்னா நீ முதல்ல எண்ணெயை உப்பாவையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுடா அப்படின்றத சொல்லணும். இல்லைன்னா இவன் என்னன்னா நான் வந்து இது ஆன்டி நேஷனல்னு சொல்லுவேன், இல்லை பயங்கரவாதம்னு சொல்லுவேன், அப்படி சொன்னால் தான் ஓட்டு கிடைக்கும்னா சரி போ. 31-48 காந்தியடிகளார் சுட்டுக் கொல்லப்படுகிறார். 64 மேவில் நேரு அவர்கள் இறக்கிறார். இறந்தவுடன் அப்போது ஜனசங்கம் எங்கும் ஆட்சியில் இல்லை. 64 காங்கிரஸ் தான் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்கிறார்கள். 64 அப்போது மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்த காங்கிரஸ் கோட்சேவை விடுதலை செய்தது. தங்கள் தலைவனை கொன்றவனையே விடுதலை செய்த கட்சி தான் என கேட்டார். எனவே இவர்கள் வந்து நமக்கு என்ன, அதற்கு பின்னால் ஒரு உயர் சாதி அரசியல் இருக்கிறது கோட்சேவை விடுதலை பண்ணதுக்கு முன்னால் என்று என்னுடைய கருத்து என்ன. அதனால்தான் கோட்சேவை விடுதலை பண்ணுவதை யாரும் அவன் தப்புன்னு சொல்ல மாட்டான். இங்கே நம்ம தமிழர்களை விடுதலை செய்தா தப்புங்க. இலகணேசன் சொல்றாரு, ராஜீவ்காந்தி மன்னிச்சு விட்டேன், மன்னிப்பாங்களான்னு தெரியல, தொடர்ந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மன்னிச்சு விட்டேன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்கிட்டாங்க, எங்களுக்கு நெருக்கடினா அதுவும் உள்ளபடி நேர் என்னையா நெருக்கடி, உனக்கு என்னையா நெருக்கடி, காங்கிரஸ்காரன் சொல்றான் மன்னிச்சேன்னு சொல்லி இன்னும் வர முடியல. 28 ஆகியும் அவர்கள் வர முடியவில்லை. கோபால் கோட்சேக்கள் தான் இந்த நாட்டில் வர முடியும், இந்த நாட்டில் சிதம்பரேஷ்கள் தான் பேச முடியும், ஹரிபிரதாமன்கள் பேச முடியாது. நன்றி, வணக்கம்.